தோழிகள் அனைவருக்கும் தொட்டனை தோறும் மணற்கிணியின் அன்பான வணக்கங்கள். தோழிகளே பாருங்கள், இந்த பீகாக் வந்து நான் ஆல் இன் ஒன் பீகாக் அந்த பேஸ்கட் பாட்டில் வந்து 2 or 3 காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், நான் இப்போ தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், என்னால் முடியல. பாருங்கள் இதுக்கு நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி கலர் ஸ்டிக்கர் வச்சுருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன் இங்கெல்லாம். அப்புறம் இங்கே பாருங்கள், மல்டி கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் தோகையை வந்து நான் இந்த மாதிரி வளர்த்து கொண்டு வந்திருக்கேன். இது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த தோகையை வந்து நான் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி மாலை மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஐ எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, இந்த மயில் எப்படி இருக்குது, டோட்டலாக இதோட லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அழகாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்தனாலையும் பேக் பெயின் அதிகமாக இருக்கனாலையும் இந்த சைடில் விங்ஸ் எல்லாம் நான் பண்ணலை, நிறைய ஒர்க்கெலாம் இது பண்ணலை. இது ஏன் நான் இதோட சிம்பிளாக முடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து கோவிலில் வைக்க போகிறேன் சாமிக்கு. அதனால் வந்துட்டு நான் இப்படியே முடிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தாமரை செஞ்சு அதில் வந்து லக்ஷ்மி அந்த மாதிரியும், செந்தாமரையில் லக்ஷ்மியும், வெள்ளை நிறத்தில் இருக்கிற தாமரையில் சரஸ்வதி, அன்னத்துலேயும் சரஸ்வதி இருக்கலாம், அண்ணன் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீணை இருக்கும். இந்த மாதிரி கடவுள்களுக்குன்னு சில சில வாகனங்களோ அல்லது அதற்குரிய இசைக்கருவி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பக்கத்திலே இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம முருகனுக்கு வந்து மயில் இருக்கும், அதனால் முருகனுக்கு வந்து மயிலை நான் வைக்க போகிறேன். இது ரொம்ப பெரிய மயில், ஆனால் வந்து முருகன் வந்து நான் குட்டியாக செஞ்சு தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கு பக்கத்தில் வந்து நாகப்பாம்பும் வைக்க போகிறேன். இந்த மூணுமே சேர்த்து நான் கோவிலுக்காக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நோ டுட்டோரியல், இதுக்கு வந்து டுட்டோரியல்லாம் நிறைய பீகாக்கு இருக்காது, என்னால் போட முடியல. குட்டி பையன் இருக்குது, எனக்கு பேக் பெயின் இருக்குது, அப்புறம் பர்சனல் ஒர்க்கு, இப்படி நிறைய காரணங்களால் என்னால் பண்ண முடியல. நான் அதனால் விங்ஸ் எல்லாம் வைக்கல அப்படிங்கிறனால இப்படி நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். இது ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது சாமிக்காக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு என்னவோ தெரியுது. பாருங்கள், நம்ம இதை இப்படி எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லோகோவாக வச்சுருக்க பிக்கப்பில் அந்த ட்ராஷை எடுத்து நம்ம லாக் மாதிரி பண்ணிக்கலாம், லிட்டு மாதிரியும் அதையே தொகையாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி மெத்தடில் தான் இதை பண்ணியிருக்கேன். இது ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு இங்கே ஒரு வந்துட்டு சென்டரில் வந்து பாருங்கள் இப்படி ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஃப்ளவர் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இப்படி வச்சுட்டா இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த கண்ணுக்குள்ளே இன்னொரு கண் க்ரீன் கலர் வச்சுருக்கேன், ரொம்பவே அழகாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஃபோட்டோ வியூ, கேமரா வியூ, இதை எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே சொன்னாங்க, நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க ஃபோட்டோவை விட வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு வீடியோவை விட இதை நான் எடுத்துக்கொண்டு அந்த ஆண்டாள் அதை நான் கையில் காமிக்கும் போது எங்கள் அக்கா சொன்னாங்க, ஃபோட்டோ வீடியோ ரெண்டை விட நேரில் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் உன்னோட மொபைலை நீ மாற்று அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற இந்த வியூவை விட இன்னொரு லுக் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இதுலேருந்து சொல்ல வரேன். பாருங்கள், இது கலர் கூட கொஞ்சம் மாட்டி காமிக்கும் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலர்ஸ் கூட டல்லாக காமிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், கொஞ்சம் கலர் வேரியேஷனும் நமக்கு காமிக்கும். இது நமக்கு இந்த தோகையில் வெயிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது சாயுது, இருந்தாலுமே அது சாய தான் செய்யும், வெயிட் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேவலில் செஞ்சுருப்போம், கிளியிலையும் செஞ்சுருக்கேன். கிளிக்கெலாம் டுட்டோரியல் நான் கொடுக்கல, சேவலுக்கெலாம் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இது வந்து பீகாக் வந்து முடிஞ்சிடுச்சு. இதை நான் கோவிலில் வைக்க போகிறேன். கோவிலில் வச்சுட்டு அல்லது வைக்கிறதுக்கு முன்னாடியோ நான் முருகன் செஞ்சுட்டு நாகப்பாம்பு செஞ்சுட்டு இவங்க மூணு பேரையும் ஒன்றா வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி சும்மா இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் காமிக்க போகிறேன்.